is one branch of our office, right? I used to work here before marriage. Fried idli. Podi fried idli. பண்ணி எடுத்துட்டு வந்தா ஹீ சேயிங் ஹிஸ் ஃபுல். நான் தான் சாப்பிடல. அம்மையா ஹலோ எவ்ரி ஒன், ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். ஸோ இது வந்து விவித் சிட்னி வ்ளாகாக தான் இருக்க போகுது. என் சேனலில் இருக்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போவே விவித் சிட்னினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் கோ செக் தட் அண்ட் கண்டினியூ வாட்சிங் திஸ் வ்ளாக். அஸ்வின் ஆல்ரெடி ஆஃபீஸ் போயிருக்காங்க, அதனால் நானும் ஆமியும் மட்டும் ரெடியாகி கிளம்பி கார் எடுத்து ஸ்டேஷனில் பார்க் பண்ணி நாங்கள் ட்ரெயின் எடுத்து இப்போ வந்து சிட்டிக்கு போயிட்டுருக்கோம். சிட்டியில் தான் அவங்க ஆஃபீஸும் இருக்குது அண்ட் விவித் சிட்னி இன்ஸ்டலேஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்களும் எங்கள் கூட வாங்க, விவித் சிட்னி இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போ ஸ்டேஷன் இறங்கிட்டு நம்ம வந்து இந்த வழியாக தான் செக் அவுட் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்க ஓப்பல் கார்டு இல்லைன்னா எனி டெபிட் கார்டு இங்கே காமிச்சா நம்ம வந்து டிக்கெட்ஸ் பே பண்ணி ஆன் ஆர் ஆஃப் டேப் பண்ணிக்கலாம். கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, மொபைல் ஃபோன்ஸ்லேயே ஆப்பிள் பே கூகுள் பேலாம் இருக்குல்ல, அதெல்லாம் டேப் மொபைல் ஃபோனையே டேப் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த கேட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங் எங்கே டேப் பண்ணுறீங்களோ அண்ட் எண்டிங் எங்கே டேப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அதை டிடெக்ட் பண்ணிக்கோ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு சப்வே, ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இந்த சப்வே தாண்டி நம்ம வெளியே போடுவோம். In front of your office. Hey Ami, is it your first Vivid Sydney? சிட்னிக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண வரும்போது இந்த ஆட்டோமேட்டட் ரொட்டேட்டிங் மேசிவான டோர்ஸ் வந்து ஐ வாஸ் அமேஸ்ட் சீயிங் இட். பட் ஆனால் அதே ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கும் போது ஐ ஃபெல் சோ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். டு வர்க் ஹியர் பிஃபோர் மேரேஜ். ஸோ லாஸ்ட் விபிட் சிட்னிக்கு ஆமி வாஸ் 1 month old, not even 1 month I guess, yeah. So we came, me Ashwin, Ashwin's parents one day, and the other day me, Ashwin and my parents. Actually I came only for my parents, for Ashwin's parents Ashwin took him. So and the mari naanga vandu split panni Vivid Sydney paathom last year, this year with Ami. பெடஸ்ட்ரியன் க்ராசிங் இருக்கிற இடத்துல பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸு. ஸோ அவங்க வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்ஸ் எல்லாம் நிறுத்திடுவாங்க. பெடஸ்ட்ரியன் யாராவது பார்த்தாலே அவங்க கார்ஸ் நிறுத்திட்டு நம்மளுக்கு தான் வே கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் ஜெலாட்டோ. ஜெலாட்டோ ஸ்டாப். இது எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கு, அடிக்கடி வருவாங்க. இப்போ வேண்டாம். ஆஃபீஸ் பேசிக்காக ஹார்பர்லேயே தான் இருக்கு. இங்கே இதோ ஹார்பர், இங்கே நீங்கள் வந்து ஃபெரி க்ரூஸ் எல்லாம் பார்க்கலாம். நாங்கள் வந்து ஸோ அதுதான் ஆஃபீஸ். டபிள்யூ தெரியுதுல்ல, டபிள்யூ பில்டிங், அதுதான் ஆஃபீஸ். லெஃப்ட் சைடில் காமிச்சதும் எங்கள் பிரான்ச்சு. இங்கே வந்து நாங்கள் இங்கெல்லாம் உட்காந்துட்டு காஃபி டீலாம் குடிப்போம் மார்னிங் அண்ட் ஈவினிங். நான் காஃபி டீக்கு பதிலாக ஹாட் சாக்லேட் குடிப்பேன். எங்கள் டீம்மேட்ஸோட யூ வில் பி அ பிளஸ் டு ஒர்க் ஹியர்ன்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு தெரியுதா அங்கே க்ரூஸ் எல்லாம் நிற்கிது. ஸோ இது பேசிக்காக ஃபெரி ஹார்பர், அதெல்லாம் வந்து அட்வைஸே என்ன சொல்லுவாங்க, போர்ட்டிங் ஸ்டேஷன், டாக்கிங் ஸ்டேஷன் சொல்லலாம்.
ஃபெரியோட டாக்கிங் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் அங்கே போயினா நம்ம ஃபெரி ஏறலாம், ஏறுறது இறங்குறது. என் ஹஸ்பண்ட் பசியாக இருப்பாரு சொல்லி நான் ஃப்ரைட் இட்லி, பொடி ஃப்ரைட் இட்லி பண்ணி எடுத்துகிட்டு வந்தா ஹீ சேயிங் ஹிஸ் ஃபுல். நான் தான் சாப்பிடல, ரெஃபர்ஸும் சாப்பிடல, ஹன்ச்சும் சாப்பிடல. ஸோ பேசிக்காக இதுதான் இங்கே நடக்குது. விவித் சிட்னி லைட் மியூசிக் ஐடியாஸ் ஃபுட் ஃப்ரம் 24th May to 15th June. And timing from 6 PM to 7. Oh no, only for this one that is. Usually it will be 11 PM. Yeah, lights on daily from 6 PM to 11 PM. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் வந்து இந்த டான்ஸிங் சேர் தான். இந்த சேர் எப்படின்னா, நீங்கள் எந்த சேர் மேலே உட்காருறீங்களோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சேர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உட்காரும். எல்லா இன்ஸ்டலேஷன்ஸ் முன்னாடியும் வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணும்னா எடுத்து கொடுத்தாங்க. உங்களோட லைட் வாக்கை எந்த சைடாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், ஆர் இந்த இன்ஸ்டலேஷனில் உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா போஸ்ட்லேயும் உங்களுக்கு பிளிங்கிங் ஆரோ சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சைடாக வாக் பண்ணால் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஸ்டலேஷன்ஸ் வரும்ன்றதுக்காக. ஹாய், எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்த உடனே வந்தது தான் பரங்கரு. அங்கே நாங்கள் ஃப்ரைட் பொடி இட்லிலாம் சாப்பிட்டோம்ல, அங்கேருந்து நடந்து இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம இப்போ வந்து சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் கிட்ட போகணும். ஸோ இங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் தெரியுதோ சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ். அது வரைக்கும் நம்ம நடந்தே இப்போ போகிறோம். ஆன் த வேல தான் உங்களுக்கு நிறைய லைட் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே நடந்து போகலாம். அண்ட் இட்ஸ் மோஸ்ட்லி 6 கிலோமீட்டர் வாக், மோர் தேன் தட். அண்ட் இந்த டாலஸ்ட் பில்டிங் தான் வந்து க்ரௌன் ஹோட்டல். இதோட டாப் ஃப்ளோர்ஸில் தான் உங்களுக்கு கேம்பிளிங் இருக்கும். இங்கேருந்து பார்த்தா பரங்கரோவில் இருக்க எங்கள் ஆஃபீஸ் பில்டிங் அண்ட் தென் க்ரௌன் ஹோட்டல் எல்லாம் தெரியுது. அந்த பில்டிங்ஸில் இருக்க லைட் எல்லாம் இந்த வாட்டர் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததோ. நைட்டில் நம்ம இந்த மாதிரி ஷோர் வழியாக நடந்து போயிட்டே இருந்தோன்னா நிறைய இன்ஸ்டலேஷன்ஸ் தெரியும். அண்ட் நம்ம வந்து பரங்கரு டு சர்க்குலர் கேவ் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தெரியுது பார்த்தீங்களா விவெட் சிட்னி க்ரூஸ். ஸோ இந்த மாதிரி க்ரூஸ்லலாம் கூட பார்ட்டி பண்ணுவாங்க, நாங்களும் அட்டன் பண்ணியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கணுன்னா சேனலில் இருக்க ஷார்ட்ஸை செக் அவுட் பண்ணுங்க. த பெஸ்ட் இன்ஸ்டலேஷன்னா இது தாங்க. இட் வாஸ் மெஸ்மரைசிங். நம்ம வந்து ஒரு 4D 5D மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் பேசுவோம்ல, பட் ஆனால் இதுதான் ரியல் டைம் மூவி எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து உங்களை சுற்றி ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் அண்ட் அது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீன்ஸு. அது வழியாக உங்களுக்கு அந்த சைடு இருக்க பில்டிங், ஹார்பர், பிரிட்ஜ், மரம் எல்லாமே பார்க்கலாம். ஸ்டில் உங்களுக்கு அதில் வந்து விஷுவலும் தெரியுது. அந்த விஷுவல் ஹை டெஃபினேஷனில் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தெரியும். அண்ட் உங்களுக்கு வந்து அதோட சவுண்டு, அதோட அங்கே இருக்கிற அங்கே தண்ணி தெளிக்குதுன்னா அது உங்கள் மேலே தெளிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இங்கே அதை மாதிரி எதுவுமே தெளிக்கலாம் இல்லை. பட் ஆனால் அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிகாஸ் அங்கே கோல்டு வெதருன்றதாலையா, ஆல்ரெடி ஏரில் மாய்ஸ்சர் இருந்திருந்தாலையான்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் அங்கேயே இருக்க மாதிரி, நீங்கள் அதெல்லாம் நேரில் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டலேஷன்ஸ். நான் இதை வந்து உங்களுக்கு இன்னொரு வாட்டி என்னோட வாய்ஸ் ஓவர் இல்லாமல் போடுறேன். யூ வில் ஃபீல் இட். Thank you.
வா, நான் இப்போ காமிச்ச ப்ரொஜெக்டர்லேருந்து தான் லைட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த ட்ரீஸ் மேலே இந்த மாதிரி இமேஜஸ், இந்த மாதிரி விஷுவலைசேஷன்ஸ் கொண்டு வராங்க. இது நேரில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. லாஸ்ட் இயர் நாங்கள் இதே டைம் விவித் சென்னை பார்க்க என்னோடய அம்மா அப்பாவோட வந்திருந்தோம். அப்போ நாங்கள் வந்து காரில் தான் வந்திருந்தோம், பிகாஸ் இப்போ நம்ம ட்ரெயினில் வந்தால் அதுக்கப்புறம் இங்கேயும் நிறைய நடக்கணும், அந்த ஸ்டேஷனுக்கும் நிறைய நடக்கணும்னு. ஸோ அந்த காரை பார்க் பண்ண இடத்துக்கு வந்து இவ்வளோ ஸ்டேர்ஸ் ஏறி போகணும், இல்லைனா சுற்றிட்டு போகணும். ஸோ எங்கள் அம்மாவால் அவ்வளோ நடக்க முடியாது சொல்லி என் ஹஸ்பண்ட் போய் கார் எடுத்துகிட்டு யூடர்ன் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்னையும் எங்கள் அம்மாவையும் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே தூரமாக தெரிகிற ஃபெரி வீல் அண்ட் லைட் பண்ண பேலஸ் செட்டப், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேஸு, இதெல்லாம் தான் லூனா பார்க்கு. லூனா பார்க்கும் விவித் சென்னைக்காக இந்த மாதிரி லைட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க. லூனா பார்க்குன்றது நம்ம இந்தியாவில் இருக்கிற குயின்ஸ்லாண்ட் வண்டர்லா மாதிரி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க். நாங்கள் இப்போ நடந்து ஹார்பர் பிரிட்ஜ் கீழேயே வந்துட்டோம். இங்கேருந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது நிறைய இன்ஸ்டலேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கே ஆரோஸ்லாம் தெரியுது பாருங்க. அண்ட் விவித் சென்னைக்காக ஹார்பர் பிரிட்ஜையுமே வந்து ஃபுல்லாக லைட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதோட பில்லர்ஸ்லாம் கூட ப்ரொஜெக்ஷன்ஸ்ல வந்து விஷுவல்ஸ் காமிச்சிட்டு இருப்பாங்க. உலகத்தில் இருக்க மற்ற பிரிட்ஜஸை பற்றி எனக்கு தெரியல, பட் சிட்னியில் இருக்க இந்த ஹார்பர் பிரிட்ஜில் நீங்கள் வந்து நடந்து போகிறதுக்கு வழி இருக்குது, அண்ட் காரில் போகிறதுக்கு நடுவில் ரோட் போகுது, சைக்கிள்லேயும் போகலாம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, ட்ரெயின் ட்ராக்ஸ் கூட இருக்குது. எய்தர் சைட் ஆஃப் த பிரிட்ஜ் உங்களுக்கு வந்து ட்ரெயின் ட்ராக்ஸும் இருக்குது. அண்ட் இந்த பிரிட்ஜை நீங்கள் கிளைம் கூட செய்யலாம். யார் ரியலி கிளைம்னா இந்த பிரிட்ஜோட டாப்புக்கு எக்ஸ்டீரியர் பாக்குறீங்களா, அதுக்கு மேல நீங்க கிளைம் கூட பண்ணலாம். மை ஜென்டல்மேன் ஹஸ்பண்ட் இஸ் கிவிங் மீ ஹிஸ் ஜாக்கெட் ஆஃப்டர் an hour of me traveling with a jacket. என்னோட ஜாக்கெட்டை நான் ஆர்மிக்கு போட்டிருக்கேன், பிகாஸ் நான் போர்வை கொண்டு வர மறந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து 1 hour நான் குளிர்ல நடக்கிறத மைண்ட் பண்ணாம அவர் மட்டும் ஜாக்கெட் போட்டு நடந்துட்டாரு. ஸோ இந்த ஹார்பரில் உங்களுக்கு பார்த்தா நிறைய ஷிப்ஸு, போட்ஸு, யாட்சஸ், ஃபெரிஸ் எல்லாம் உங்களுக்கு விவித் சென்னைக்காக ஸ்பெஷலாக லான்ச் பண்ணி ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே நீங்கள் பார்ட்டி பண்ணிக்கலாம், ஃப்ரீ ட்ரிங்க்ஸ், ஃபுட், லைட் அண்ட் நீங்கள் சேல் பண்ணிக்கிட்டே இந்த விவித் சென்னை இந்த ஹார்பர் சுற்றி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இல்லை நீங்கள் அந்த லைட் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இது ஒரு ஃபெஸ்டிவலுங்கிறதுனால நிறைய க்ரௌட் இருப்பாங்க. ஸோ அதுக்காக இங்கே வந்து டெம்பரவரி யூனிசெக்ஸ் வாஷ்ரூம் செட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து தான் ப்ரொஜெக்டர் வழியாக உங்களுக்கு வந்து விஷுவல்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த மேசிவான சிட்னி ஹார்பர் பிரிட்ஜோட பில்லர்ஸில் இவ்வளோ கிளியராக இவங்களால் வீடியோஸ் ஷோ பண்ண முடியுது. ஆஸ்திரேலியா ஹேஸ் ஹையஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்த வேர்ல்டுங்க. இங்கே இருக்க மென் விமன் எல்லாம் வந்து ஆவரேஜாகவே 85-95 ப்ளஸ் வரைக்கும் இருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் தாத்தா பாட்டிஸ் விவேட் பார்க்க வந்திருக்காங்க.
நீங்கள் அந்த மார்க்கிங்கில் உங்கள் பாமை ப்ளேஸ் பண்ணால் அதை அதை சென்ஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் இன் லைட் அண்ட் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் எஃபெக்டில் அண்ட் லைட்ஸ் எல்லாமே மாறும்போது நீங்கள் அதில் இமர்சிவ் ஆகி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தட் வாஸ் ஸோ குட். இந்த சிட்னி ஹார்பரில் நீங்கள் காலையிலேருந்து நைட் ஃபுல்லாக இந்த வியூவை பார்த்துட்டே சலிக்காமல் உட்காந்துருக்கலாம். பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் மாதிரி லைட் பொல்யூஷன் ஒன்று இருக்குது. ஸோ நிறைய லைட்ஸ் நீங்கள் வந்து போட போட உங்களோட அட்மாஸ்ஃபியர்லேருந்து உங்களோட விஷன் வந்து அவுட் சைட் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர், நீங்கள் ஸ்டார்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து ஸ்டார் கேசிங், இந்த ஸ்டார்ஸை நைட்டில் ஸ்கையில் கேலக்ஸி எல்லாம் கூட தெரியும்வாங்க. அது எல்லாமே எப்போவுமே வில்லேஜ் சைடில் இல்லைனா அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் தெரியும், சிட்டி பக்கத்துலேயோ சிட்டி கிட்டேயோ தெரியாது. பிகாஸ் லைட் பொல்யூஷன்னால் உங்களுக்கு வந்து ஸ்கையில் எந்த விஷனுமே கிளியரா கிடைக்காது. ஸோ இப்போ பாருங்க இந்த விவித் சிட்னியே லைட் அண்ட் சவுண்ட் ஃபெஸ்டிவல். ஸோ எல்லா இடத்துல இருந்தும் லைட்ஸை வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி வானத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்டார் கூட சிட்டியிலேருந்து பார்க்க முடியாது. டிஸ்டன்ஸில் இருக்குது ரெண்டு ரயிலும். அப்புறம்னா பார்த்தா இந்த இது ஏதோ ஒரு ஜெய்ஜான்டிக்கான ஜெயிண்ட் எக்யூப்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த ரயில்ஸில் மூவ் பண்ணுறாங்க. பட் இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அது ட்ரெயின் ஸ்டேஷன் இல்லையே. இட்ஸ் ரியலி ரியலி ஹியூஜ் ஜெயிண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் மூவபிள். Terminal for people coming from overseas via literally sea, via ships, cruise, ferry, waterways la varavangaloda terminal, airport madri harbor terminal. So adukkaga edhaadu luggage la edukkaradhukku some kind of, I'm not sure what this huge structure is about. Wow, see the colors. They are just making the night so awesome. இங்க வந்து இந்த ஃபுல் வாக் நாங்கள் ஃபுல் வாக் போயிட்டு வந்தோம். ஸோ லிட்ரலாக நாங்கள் வந்து ஒபேரா ஹவுஸை சுற்றிட்டு வந்தோம்.
இங்கே வந்து கோல்டாக இருக்கும் வெதரு, இது விண்டருன்றதால அவங்க வந்து இந்த மாதிரி நெருப்பு ஹீட்டர் செட்டப், நெருப்பு வச்சு ஹீட்டர் செட்டப் பண்ணுறாங்க இல்லை நார்மலாகவே இது இருக்கும். பிகாஸ் இது ஹார்பர் சைடு பார்ஸில், ஹார்பர் சைடு ஹோட்டல் அவுட்டோர் டைனிங்கன்றதால ஹீட்டர் செட்டப் இருக்கும். ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி அங்கங்கே ஒரு போல் வச்சுருப்பாங்க, ஹீட்டர் போல் மாதிரி. அந்த போல் கிட்ட போயிருந்தா உங்களுக்கு ஹீட் ஃபீல் ஆகும், ஸோ தட் யூ கேன் டேக்கிள் த கோல்ட் வெதர். லைட் வாக்கில் நிறைய கிலோமீட்டர்ஸ் நடந்து வரவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்காக இங்கே வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஈட் ஸ்ட்ரீட் கைண்ட் ஆஃப் பிளேஸ் இன் சிட்டி ஹார்பர். ஸோ நம்ம வந்து சர்க்குலருக்கே ரீச் ஆக போகிறோம். ஸோ அது பக்கத்துலேயே உங்களுக்கு இது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குவிசைன் ஸ்டால்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஏஷியன், இட்டாலியன், கான்டினென்டல், ஓரியன்டல், இந்தியன், ஏஷியன் எல்லா குவிசைன்ஸும் இருக்கும். உங்களுக்கு வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி மெனுவோட ஜஸ்ட் ஃப்ரைஸ், ஈவன் பெட் ஃப்ரெண்ட்லி மெனு கூட நாங்கள் பார்த்தோம். ஆஸ்திரேலியோட கான்டெம்பரரி ஆர்ட் மியூசியத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து ஆமிக்கு ஃபீட் பண்ணலான்னு. ஏன்னா அந்த பில்டிங் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும் அண்ட் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஷியஸாக இருக்கும், ஆளுங்களும் இருக்க மாட்டாங்க. ஆமி அங்கே இங்கே ஓடி போய் நம்ம தேட வேண்டாம். இங்கே இருக்க லைட் வந்து விவிட் சிட்னி கிடையாது. நான் வந்து இவ்வளோ நேரம் உங்களுக்கு வர வழியிலலாம் காமிச்ச அந்த ஈட் ஸ்ட்ரீட் மாதிரி சொன்னேன்ல, ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வச்சுருந்த ஸ்டால்ஸ் இருக்கிற இடம் எவ்வளோ க்ரௌடடாக இருக்குது பாருங்கள். நான் வந்து ஜூமின் பண்ணி காட்டுறேன் இங்கேருந்து. இது லிட்ரலாக ஒரு திருவிழா. இந்தியாவிலலாம் இவ்வளோ க்ரௌடை பார்த்துட்டு நான் சிட்னி வந்து இந்த ஃபெஸ்டிவல் விவிட் ஃபெஸ்டிவலில் மட்டும்தான் இவ்வளோ க்ரௌட் பார்ப்பேன். அதனால தான் நான் வந்து இந்த கான்டெம்பரரி ஆர்ட் மியூசியத்துக்கு முன்னாடி ஆமிக்கு ஃபீட் பண்ண நினச்சேன். பிகாஸ் இது இங்கே இருக்கிற ஒரு மியூசியம், இந்த பில்டிங்கில் வந்து எந்த இன்ஸ்டலேஷன்ஸும் கிடையாது, ஆளுங்களும் இதுக்கு மேலே வந்து ஏறி வரமாட்டோம். நாங்களும் அங்கே வாங்கின டின்னர்லாம் இங்கே தான் சாப்பிட்றோம். நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பர்கரோட அண்ட் பாஸ்தா வாங்கினாங்க என் ஹஸ்பண்ட்.
ஸோ இதெல்லாம் விவேக் சிட்னி. இது வந்து வார்ஃபோட ஸ்டாப், பஸ் ஸ்டாப் மாதிரி வார்ஃபோட ஸ்டாப், பெரிய ஸ்டாப்பு. இது வந்து ட்ரெயினுக்கு போகிறதுக்கு, அங்கே நிற்கிறது வந்து லைட் ரயில், ரோட்டில் போகிற ட்ராம். பழைய கால இந்தியாவிலலாம் போன ட்ராம் தான் அது நிற்குது ரோட்டில். இது வந்து ட்ரெயின் போகிறது. வாவ், அங்கே இருக்கட்ட அவளுக்கு அனுப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஜெலாட்டோ சாப்பிட்றதுக்காக இங்கே வந்தோம். இது எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட்ஸ். நான் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காமிச்சது தான் த மோஸ்ட் ஃபேவரட் ஜெலாட்டோ ஸ்பாட்டு. இது வந்து செகண்ட்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் அண்ட் லைன் நிற்குதுன்னு. நான் டேஸ்ட் பண்ணி தான் ஃப்ளேவர் செலக்ட் பண்ணேன். ஒன்று வந்து இந்த ப்ளூ கலராக இருக்கிறது விவித் சிட்னி ஸ்பெஷல் ஃப்ளேவர். அது வந்து வெனிலா மாதிரி இருக்குது, கொஞ்சம் பபிள்கம் மாதிரியும் இருக்குது, பட் ஆனால் நாட் டூ ஸ்வீட் அண்ட் வித் சாக்லேட், ஸ்டாண்டர்ட் சாக்லேட் அண்ட் இட்ஸ் லைக் நாட் வெரி மில்க் சாக்லேட், கொஞ்சம் டார்க் சாக்லேட் தான் செலக்ட் பண்ணேன். டூ ஸ்கூப்ஸ். இங்கே வந்து ஆல்ரெடி நிறைய தருவாங்க, ஒரு ஸ்கூப்பே வந்து டூ ஸ்கூப் சைஸில் தான் இருக்கும். ஸோ டூ ஸ்கூப் சொன்னால் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஸ்கூப். ஐஸ்கிரீம் வந்த உடனே ரெண்டு பேரும் சாப்பிட்டு பாதியில் தான் வீடியோ எடுக்கணும்னு ஞாபகம் வந்தது, வீடியோ எடுத்தோம். அண்ட் நாங்கள் வந்து ஆமி பார்த்து கேட்பாளோ சொல்லி மறைச்சி மறைச்சி சாப்பிட்டோம். பட் ஸ்வீட் பேபி, நாங்கள் வந்து அவளுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு குச்சியில் கொஞ்சமாக வச்சு கொடுத்தோம், அதையே தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ட்ரெயின்குள்ளே ஏர் கண்டிஷனிங்கில் ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுனால வெளியே ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால கிளாஸ் எல்லாம் மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்தது. பஸ்ஸஸ்லேயுமே இப்படி தான் ஏர் கண்டிஷனிங். சிட்னி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு இந்த சென்ஸ் எங்களோட ஸ்டேஷன், எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி சிட்டியை விட இங்கே தான் ரொம்ப குளிருது. யூஸ்வலாகவே சொல்லுவாங்க நம்ம சபர்ப் ரொம்ப குளிரும், மோர் தேன் சிட்னி சிபிடி சொல்லி. ஐம் நாட் ஷுர் பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன் டென்சிட்டி, பட் இப்போ இங்கே தான் ரொம்ப குளிர். ஏதோ ஒரு ட்ரெயின் வந்திருக்கு, அந்த பேசஞ்சர் ட்ரெயின் இல்லை, அது கூட்ஸ் ட்ரெயின். நல்லா சவுண்டாக இருக்கு. ஆமியோட கியூட் கியூட் பன்னி பன்னி ஸ்டாக்ஸ் கட்டலாமா? பன்னி ஸ்டாக்கிங்ஸ், ஆமியோட கியூட் பன்னி ஸ்டாக்கிங்ஸ். அது ஆமி பன்னி ஸ்டாக்கிங்ஸ் போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இது பார்ட் ஒன் ஆஃப் த விவித் சிட்னி தான், பார்ட் டூவும் சேனலில் செக் அவுட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.